ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேஷு பிளாக்ஸில் என்னுலகம் என் வீடு. வெல்கம் பேக் டு என்னுலகம் என் வீடு. வெல்கம் பேக் டு என்னுலகம் என் வீடு. இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் விளாக் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ டைம் என்ன தெரியுமா? ஒரு 4:30 இருக்கும். நாளைக்கு 4:30 கிராஷ் ஆகிடுச்சு. இன்னைக்கு லன்ச் எல்லாமே ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க. காலையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டேன். தூங்கி எழுந்து இப்போ தான் விலாக ஸ்டார்ட் பண்ணுறேன். கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்க ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். இதுக்கப்புறம் தான் போயிடலாம். லன்ச் முடிச்சுட்டு எப்போவுமே நான் கையோட க்ளீன் பண்ணிட்டு வரோம்ல. இன்றைக்கி வந்து அவங்க சமைச்சதுனால நான் க்ளீன் பண்ணல. ஸோ இப்போ போய் க்ளீன் பண்ண போகிறேன். அதெல்லாம் டே இந்த விலாகில் வந்து பார்க்கலாம். ஈவினிங் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நைட் வரைக்கும் நான் டின்னர் செய்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த விலாகில் கண்டினியூ பண்ணி எடுக்கிறேன். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தேஷ் குட்டிமா? நிறைய பண்ணிங்களா? அம்மா வரைஞ்சிட்டேன். தேஷுக்கு வந்து அதாவது ஆக்டிவிட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு கேட்டான். அதனால் ஆப்பிள், அதுக்கப்புறம் கிரேப்ஸ், மேங்கோ, இன்னும் இதெல்லாம் என்ன வரைஞ்சிருக்கா? இங்கே என்ன வரைஞ்சிருக்கா அம்மா? இங்கே என்ன தெரியலையா? பிரிஞ்சால் வரைஞ்சிருக்கேன். ஆ, பிரிஞ்சால் தெரியும்ல? கிச்சன் நான் இப்போ எடுத்துட்டு வந்தீங்கன்னா பிரிஞ்சால் எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா கிச்சன்ல இருந்து? அதான் வரைஞ்சிருக்கேன். என்ன கலரில் இருக்கும் பிரிஞ்சால் எடுங்க. என்ன கலர் இருக்கும் கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிங்கன்னா என்கிட்ட இவ்வளோ இவ்வளோ கேட்குறீங்க. பிரிஞ்சால் என்ன கலர் இருக்கும்? கிச்சன்லேருந்து அன்றைக்கி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இதுலேருந்து இது பாருங்க. பிரிஞ்சால் என்ன கலர் இருக்கும்? ஆ, என்ன கலரு? சத்தமா? வெரி குட். கலர் அடிக்கிறீங்களா? அடிச்சுட்ருங்க. எங்களுக்கு நாங்கள் இருக்கிற வீட்டில் எங்கே எடுத்துருந்தாலும் ஜன்னலாக இருக்கும். கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் கிட்டே ஒரு ஜன்னல், அது இல்லாமல் உள்ளேயும் ஒரு ஜன்னல். இந்த ஜன்னலில் வந்து காற்று எப்போவுமே அதிகமாக வந்துட்டுருக்கோம். சமைக்கிற டைமில் வேர்க்காமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு திறந்து வச்சா சமைக்கவே முடியாது. ஸ்டவ் ஒழுங்காக எரியாது. அதனாலே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நான் இப்போ க்ளீனிங் தானே பண்ண போகிறேன், அதனால் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸ்விஃப்ட் க்ளீனர் வந்து யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுறேன் இன்றைக்கி. இது வந்து நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்விஃப்ட்லேயே வந்து ஸ்ப்ரே மாதிரி இல்லாமல் க்ளீனிங் லிக்விட் இருக்கும், அது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஸ்ப்ரே வந்து இப்போ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக இப்போ வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 weeks ஆகிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. ஈஸியாக நம்மளுக்கு ஏதாவது எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ஏதாவது பால் ஏதாவது பொங்கி ஊற்றிடுச்சு அப்படின்னா கரை மாதிரி படிஞ்சிரும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்விஃப்ட் க்ளீனர் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா ஒரு வாட்டி தொடச்சி விடுறேன். எப்போவுமே நம்ம கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப மேலே வந்து நம்மளுக்கு டஸ்ட் ஏதாவது இருக்கும் பாருங்கள். சாதம் வந்து ஏதாவது சிந்தினது, குழம்பு ஏதாவது சிந்தினது, அதெல்லாம் ஒரு வாட்டி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த லிக்விடை வந்து அப்படியே விட்டுட்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா திருப்பி நம்ம சம்டைம் அசந்து கூட நம்ம கரண்டியெல்லாம் அங்கே வைப்போம். நம்ம எவ்வளோ தான் வந்து பார்த்து பார்த்து சமையல் செஞ்சாலும் நம்ம கை தவறி சில நேரம் வந்து கிச்சனில் ஏதாவது விழுந்துடும், அதெல்லாம் எடுப்போம். ஸோ அதனால் அந்த க்ளீனிங் லிக்விட் க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் தண்ணி வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுறணும். க்ளீன் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் தண்ணியும் இல்லாமல் அதுக்கு ஒரு பனியன் கிளாத் நான் வச்சுருக்கேன். அது மாதிரி ஏதாவது நல்லா வந்து தண்ணியை உரிகிற மாதிரி ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாக தண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிச்சனில் வந்து துருவும் பிடிக்காது ஸ்டவ்வெல்லாம். அதே மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். தனியோட விட்டோன்னா அப்படியே வெள்ள வெளியாக டாட்ஸாக படிஞ்சிடும் உப்புக்கிற மாதிரி. பாப்பா வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. எனக்கு வந்து தனியாக மொபைலில் வந்து பாட்டு வச்சு பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்க்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. அவளே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய நாள் என் கூட கிச்சனில் இருப்பாள். பக்கத்துலேயே நின்று பாட்டு பாடிக்கிட்டு ரைம்ஸ் ஏதாவது சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு பேச்சு கொடுத்துட்டே இருப்பாள். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இப்போ மேடம் கலரிங் பண்ணிகிட்டு இருந்ததுனால ரைம்ஸு பாட்டு அதெல்லாம் அதுலேயும் ஆர்வம். தேஷு வந்து ரைம்ஸ் பாடுறதை வந்து என்னால் கட் பண்ண முடியல, இல்லைன்னா நான் வந்து அதில் மியூட் பண்ணியிருப்பேன்.
அந்த நேரத்தில் நான் வேறு பாத்திரத்தை போட்டு உருட்டிகிட்ருக்கேன். ஏதாவது உங்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரி. நிறைய பேர் வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணி எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, க்ளீனாக எப்படி பளிச்சு நிற்கு வெசல்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. நான் வந்து விம்மிக்கு மட்டும்தான் அப்போதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் க்ளீனிங்காக. ஸோ அதில் க்ளீன் பண்ணுறப்ப பாத்திரம்லாம் நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது. எனக்கு வேறு எதுவும் இதுக்காக நான் தனியாகலாம் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, வேறு எதுவும் யூஸ்லாம் பண்ணலை. நான் ஓன்லி விம் லிக்விட் யூஸ் பண்ணி வெசல்ஸ் வாஷ் பண்ணுறேன், அதுக்கே நல்லா ஷைனிங் இருக்குது. வீடியோ எடிட்டிங் அப்போ தான் பார்க்குறேன். என்னோடய ஹேர் ஸ்டைலை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அருக்காணி மாதிரி சுருட்டி நிற்கிது. ரெண்டு நாளாக வந்து தலையை பின்னி மடித்து கொண்டை போட்டுகிட்டே இருந்தால அதனால் அது அப்படியே டைட்டாக இருந்ததுக்கும் அதுக்கும் எனக்கு விரித்து பின்னி போட்டாலும் அந்த கீழே இருக்க முடி வந்து அப்படியே தூக்கி நிற்கிது. நானே இப்போ தான் நோட் பண்ணுறேன். எனக்கு என்ன பின்னுறப்ப தெரியலை, இப்படி தூக்கி போட்டுட்டு வீடியோவில் தான் பார்க்குறப்ப தான் தெரியுது. அருக்காணி மாதிரி காமெடியாக இருக்கேன். அம்மா ஹெல்ப் பண்ணுறா போய் இப்போ. எல்லாம் நானே பண்ணுறேன், நீ வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்ற சரியா? செல்லம்மா செல்லம்மாவா? நானே எடுத்து வைங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க. செல்லம்மா தான் நான், எடுத்து வைங்க எல்லாத்தையும். விளையாடுற விளையாடுறனே இப்போ எல்லாத்தையும் களைச்சி போட்டு வச்சுட்டு இருந்தா. மாடியில் போய் நம்ம விளையாடுவோம்மா, மழை வர மாதிரி இருக்குல்ல. மாடியில் நல்லா காத்தடிக்குது, மழை வர மாதிரி இருக்குல்ல, அங்கே போக வேணாமா? போகணுமா வேணாமா? விளையாட்டு போடலாம், எடுத்துட்டு அங்கேயே வைக்கணும். எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே வைக்கணும். வெளியில் நல்லா வந்து இடி இடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக காற்று. இப்போலாம் பயப்படுறாங்க காற்று அடித்தா. நடிக்காதீங்க, ஓடுறாங்க. சரி, இதில் இருக்கிறது யார்? இது நான் வந்து பாப்பா கிட்ட காட்டினதே இல்லை, ரீசெண்டாக உங்கள்கிட்ட ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன்ல, ஒரு நேற்று காலையில் எடுத்த அந்த எக்ஸசைஸ் வீடியோவில். ஸோ அந்த வீடியோவில் காட்டிட்டு வச்சுட்டேன் நானும். அதுக்கப்புறம் யோசித்தேன், நம்ம பிறந்தது பாப்பாட்ட காட்டினே லேக்கே போ அப்படின்னு நினச்சேன். இல்லை யார் இருக்கா? இதெல்லாம் யார் இருக்கான் பாருங்க. இதெல்லாம் அம்மா, நான் விளையாண்டப்ப எடுத்தது. அம்மா காலேஜ் படிக்கிறப்ப உங்ககிட்ட காட்டாத ஃபோட்டோஸ் எல்லாத்தெல்லாம் மிஸ் ஆகிட்டுன்னு சொன்னல, ஸோ அதையுமே வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் நேற்று. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கீங்க, கொஞ்சம் இது இருக்குது லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் சரி அது நல்ல ஐடியாவில் லேமினேட் பண்ணிவிடுவோம். லாக்டவுன் முடிஞ்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து லேமினேட் பண்ணிடுவோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் எடுத்து பார்த்துட்டு ஏதோ ஒரு வாட்டி பார்த்தப்ப அப்படியே வேறு டைரியில் மாற்றி வச்சுருந்துருக்கேன். நைட் உட்காந்துட்டு பழைய டைரிலாம் எடுத்து படித்தப்ப தான் அதில் வந்து உள்ள ஷீட்ஸ் இந்த மாதிரி இருந்தது. நான் எதனால் இப்படி கட் பண்ணேன் எனக்கு ஞாபகமே இல்லை, நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு வேளை இதை இந்த மாதிரி லேமினேட் பண்ணுறதுக்காக தான் அப்போ எடுத்தேனான்னு தெரியல. யாருக்கா கண்டுபிடிச்சியா இல்லைங்களா? காணாடிச்சிடக்கூடாது, எடுங்க எடுங்க. அம்மா இருக்காங்க இங்கே வாங்க. இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் கிளியராக தெரியுது, இதில் அம்மா தெரியுதான்னு பாருங்க. கண்டுபிடிங்க. நல்லா பாருங்க, இதில் இத்தனை பேர் நிற்கிறாங்கல்ல, இதில் ஒரு ஆளாக அம்மா நிற்கிறேன். ஐயா கண்டுபிடிச்சிட்டா. இந்த போட்டோ உங்ககிட்ட காட்டுறேன், அங்கிருந்து எடுத்துட்டீங்களா? மிஸ் பண்ணிட கூட எடுங்க, அத காணாம போயிடும், கையோட எடுத்து வச்சிடணும். இந்த போட்டோ ஒண்ணு, மழை வந்துட்டு டக்குன்னு வந்துருச்சு. ஸோ இந்த இருக்கிறதுல நான் இங்க கீழே உட்காந்துருக்கேன். அதே சேம் போட்டோ தான் இது கொஞ்சம், ஆனா வேற வேற பேப்பர்ல வந்தனா இவர் மேம். இதில் கீழே வேறு மாதிரி எழுதிருக்கு, இதில் வேறு மாதிரி இருக்குது. அப்போலாம் தினத்தந்தி தினகரன் அப்படி வரும்ல, அது மாதிரி வேறு வேறு பேப்பரில் வந்தது.
இந்த ஃபோட்டோவில் இங்கே வந்து கடைசியில் நிற்கிறேன். ஸோ இதுதான் நான். இது ஒரு டைம் எடுத்தது, இது ஏதோ தேர்ட் பிளேஸ் வாங்கினப்ப ஏதோ ஒரு வாட்டி எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டி அங்கே எடுத்த ஃபோட்டோஸு. இதில் லைனில் உட்காந்துருந்த நிறைய டீம் அதெல்லாம் கிளிப்பிங்ஸ் அவங்க புக்லெட்டில் போட்டிருந்தாங்க, திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டியோட புக்லெட்டில். இதில் வந்து நான் கீழே இங்கே நடுவில் உட்காந்துருக்கேன். எங்கே நீங்கள் கண்டுபிடிங்க, நீங்கள் கண்டுபிடிங்க, அம்மா கண்டுபிடிங்க. இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்ததுன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் இதில் நான் இல்லை. ஸோ அந்த மேட்ச்க்கு எடுக்க போகலையான்னு தெரியல. அதனால் ஆனால் எங்கிட்ட இருக்குது எங்கள் டீமோட ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இது வந்து தன்னம்பிக்கை வளர்த்த கைபந்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பிங். இது எந்த பேப்பரில் வந்தது இல்லை புக்கில் எதுவும் வந்ததான்னு தெரியல. இல்லை வந்து தன்னம்பிக்கை எதிர்கால லட்சியம் அந்த மாதிரி நாங்கள் பேட்டி கொடுத்த மாதிரிலாம் வந்து அவங்களா எழுதி போட்டிருக்காங்க. எங்களுக்கு யாருக்குமே இல்லை அப்போ கொடுத்தோமா என்னன்னு கூட. அப்போ கேரளா மேட்ச் ஒன்று வந்து நாங்கள் வின் பண்ணதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆகிட்டுல. அதுவுக்கும் முன்னாடி இது எப்போயோ மேட்ச் நடப்ப எடுத்தது. ஸோ கேரளா டீம் வந்து கொஞ்சம் டஃப்பான டீம். ஸோ அதை எப்போயும் நாங்கள் ஒரு வாட்டி வின் பண்ணியிருக்கோம். அது கூட மறந்துட்டனாலே. ஸோ அப்போ எடுத்தது நிறைய விஷயங்களை வந்து நான் மறந்துட்டேன். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பத்திரமாக எடுத்து வச்சுட்டு எல்லாம் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் நான் லேமினேட் பண்ணி நம்ம வீட்டில் மாட்டிடலாம். வேஷ்டில் மாட்டினுச்சுன்னா எடுத்து லாக்டே எடுத்து வச்சுடேன். இந்த இதில் இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டைரிஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் காலேஜ் டைமில் வந்து எழுதுனது. நானே நேற்று உட்காந்து நிறைய இதை படித்து ரீகலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். என்ன பாட்டு ரோகவே சொல்கிறீங்க, கம்மன் நாங்கள் அனந்தட்டெல்லாம் கிடையாது. இன்றைக்கி தான் வரணும். நேற்று குளிச்சுட்டா அதனால இன்னைக்கு போக மாட்டாங்க. மலைக்கு போக மாட்டிங்கல்ல, குளிருமா? ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. நம்ம இன்னைக்கு ட்ரெஸ்லாம் காய போடலை, அதனால தப்பிச்சோம். 6 மணி ஆகுது. கரெக்டாக 6 மணிக்கு எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட். ஓ சூப்பர். நீ போகாது, நீங்களாம் போக கூடாது. நினைச்சிருக்கீங்க அப்பாவும் நினைச்சிட்டாங்க ஆல்ரெடி. நோ நோ ரேஷு, இங்கே தான் நிற்கணும். இந்த கடையை தாண்டி அங்கே போகக்கூடாதாம்மா சொல்லியிருக்கல. ரேஷு வாங்க, இங்கே கம்பேக் கம்பேக். அடிய போடு அடிய போடு, கம்பேக். இந்த கட்டையை தாண்டி போகக்கூடாது, மேலே கட்டை இருக்குல்ல, இங்கே தான் நிற்கணும். இங்கே கம் கம் அப்படி சொல்லிவிட்டு இங்கே நிற்கணும். இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலை நாங்கள் மழை வரும்னு. எக்ஸ்பெக்ட் பண்ண அன்றைக்கெலாம் வரலை, நேற்றுலாம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் மழை வரும் மழை வரும்னு. பட் வரல, இன்றைக்கி நல்ல மழை, நல்ல இடி. ஆனால் இங்கெல்லாம் வெளியிருந்து இருக்குது. ஒரு அடி அடிச்சுட்டு போயிருந்தோம் நினைக்கிறோம். அந்த சைடு தான் ஃபுல்லாக கருப்பாக இருக்கிறது. இந்த சைட்லாம் வருங்க நல்லா வெளிச்சம் ஆயிடுச்சு. மழைக்கு தெரியணுமா, ஷெல்ஃபி எடுக்கணுமா? ஆ செல்ஃபியா, அழகாக இருக்கா பேக்ரவுண்டு. என்ன சத்தியமா, எதுக்கு சத்தியம் பண்ணுறீங்க? நம்ம மேலே எதுக்கு சத்தியம்? சத்தியமாக இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்களா? அடம் பண்ண மாட்டீங்களா? வெரி குட். சரி பிஸ் கொடுத்துருக்காம்மா. ஓகே செல்ஃபி எடுத்தாச்சு, போகலாமா? அடிப்பாங்க, எல்லோரும் வந்து அடிப்பாங்க. ஆண்டிலாம் அக்காலாம் அடிப்பா. என்ன அப்படி எனக்கு தன்வாக்கு பர்த்டே அம்மா சொன்னல, விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே தன்வா, சொல்லுங்கள். ரொம்ப க்யூட்டான செல்லக்குட்டி தன்வாக்கு எனக்கு பர்த்டே விஷஸ் நாங்கள் பண்ணுறோம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே தன்வாக்கு. பாட்டு பாடுங்க, ஹாப்பி பர்த்டே டு யூ பாடுங்க. யாருக்கு? தம்பி தன்வா. சொல்லுங்க. அவங்க வந்து தன்வா சொல்லக்கம்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அவங்களோட பையனுக்கு இன்றைக்கு பர்த்டே. ஸோ நாங்கள் வீடியோ மூலமா அவங்களுக்கு விஷ் பண்ணுறோம். ஹாப்பி பர்த்டே தன்வா.
வெளியில் போயிட்டு மலையை பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி அகைன் ரிட்டன் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறோம், இன்றைக்கி வந்து பிரெட் ஆம்லேட் பண்ணுறேன். மழை பெஞ்சதுனால டக்குன்னு ஹஸ்பண்ட் கேட்டாங்க, அதனால ரெடி பண்ணுறேன். பாப்பாவுக்காக நாங்கள் ப்ரெட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து எப்போவுமே நான் அவளுக்கு பட்டரும் சாக்லேட் சிரப்பும் வச்சு கொடுப்பேன். ஸோ அதை ரெடி பண்ணலான்ட்டு ப்ரெட்டை எடுத்தேன். அப்படியே ஆம்லேட் போடு அப்படின்னாங்க. சரி ப்ரெட் ஆம்லேட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கு வந்து இப்போ நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். ஒரு மூணு முட்டையை எடுத்து அது கூட உப்பு மிளகு தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இது மூணையும் வந்து நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா முட்டையை அடிச்சுக்கணும், அப்போ தான் முட்டை வாடை வந்து ஒரு மாதிரி வராமல் இருக்கும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுதான் க்ரீன் சட்னி. ஸோ அதை வந்து நம்ம பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கடாயில் தோசை தவாவில் வந்து பட்டர் அப்ளை பண்ணி அதில் வந்து நான் கொஞ்சம் முட்டை வந்து ஊற்றி விட்டுக்கிறேன். மூணு முட்டை எடுத்ததில் ஒரு ஒன்றரை முட்டை அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றி விட்டு அது நல்லா பரவாயில்ல மெலிசாக ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றிட்டு டக்குன்னு வந்து ஒரு ரெண்டு ப்ரெட் எடுத்து வச்சிடணும், இந்த சைடு இந்த சைடு ஒன்று. அப்புறம் ப்ரெட்டுக்கு மேலே வந்து க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் திருவி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம ஒரு ப்ரெட்டை இன்னொரு ப்ரெட்டு மேலே திருவி போட்டு சைடில் இருக்க அந்த முட்டையை எல்லாத்தையும் அது மேலே அப்படியே ஒட்டுற மாதிரி உள்ளே எடுத்து மடக்கி விட்டுக்க வேண்டியதான். மடக்கி விட்டுட்டு அப்படியே வந்து நாளாக கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். பாப்பாவுக்கும் நான் வந்து பட்டர் அது கூட சாக்லேட் சிரப்பு வச்சு கொடுத்துட்டேன். மேடம் வந்து அது ப்ரெட் ஆம்லேட் வேணாம், நான் என்ன கேட்டோனோ அதை மட்டும் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டா. அதனால் நான் வந்து அப்போ நீ கேட்காது நான் செஞ்சால் நீ சாப்பிட மாட்டேங்கல அதனால் தரமாட்டேன்னு சொல்லிட்டு நானும் வம்பிழுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்படியே வம்பிழுத்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எனி டைம் எங்கள் ரெண்டு பேரும் தான் ஃபைட்டிங் வீட்டில் நடக்கிறது. நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம், கட்டிக்குவோம், உருண்டுக்குவோம். அப்புறமாட்டி சமாதானமாகி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரே கிஸ்ஸு தான். அப்புறம் முத்த மலையில் நினைஞ்சிக்கிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். இது வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே நடக்கிறது தான். ஆனால் வீடியோவில் நிறைய நாட்கள் வந்து நான் இதெல்லாம் கவர் பண்ணது கிடையாது. ஏன்னா கவர் பண்ணுற டைமில் அவள் வந்து ஷூட் பண்ண விட மாட்டான். இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடிட்டு இருந்தது. ஸோ ஃபேன் சவுண்டு இறைச்சலாக இருந்ததுனால நான் கட் பண்ணிட்டேன். நைட் டின்னருக்குலாம் எதுவும் பிளான் இல்லை. இப்போ பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றப்பே வந்து பார்த்திங்கன்னா டைம் 7 மணிக்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ மாடியில் தண்ணி மழை பெஞ்சு கடந்ததில்லை. ஸோ அதோட கையோட நம்ம அப்படியே கூட்டி விட்டால் அழுக்கெல்லாம் இருந்தால் அடிச்சுட்டு போய்ட்டோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மாடியில் கூட்டி விடுறேன். நைட்டு டின்னர் வந்து வேணான்ட்டாங்க ஹஸ்பண்ட். ஸோ எனக்கும் வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்தது. பாப்பாவுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டா முடிஞ்சிடும். ஸோ அது நைட்டு அவள் பசிக்குதுன்னு கேட்குற டைமுக்கு செஞ்சு கொடுத்துவோம். ஏன்னா நைட்டு எப்படி இருந்தாலும் லேட்டாக தான் நாங்கள் படுப்போம். இந்த ஈவினிங் விலாகை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.